ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய டவுட், அதாவது என்னென்னா எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம், அதாவது இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பொதுவாக எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த தேர்தல் சமயங்களில் ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க நிதியின்னு பயன்படுத்தி இந்த எலெக்ஷனுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே இருந்தது. ஸோ பிளாக் மணி அதை விடுங்க, அது வேறு விஷயம், அது நம்ம டாபிக் இல்லை. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், எலக்ட்ரல் பாண்ட், எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக யார் வேண்டுமானாலும், எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும், எந்த நிறுவனமோ, தனிப்பட்ட நிறுவனமோ, இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷனோ, இல்லை தனிப்பட்ட நபரோ, யார் வேண்டுமானாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு ஒரு நிதியை வந்து நன்கொடையாக வழங்கலாம், அதாவது டொனேட் பண்ணலாம் அந்தந்த கட்சிக்கு. அதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து 2017 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட்லி இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக சுப்ரீம் கோர்ட் இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது இந்த எலக்ட்ரல் பாண்டை அன்கான்ஸ்டிடியூஷனல் ஏன் சொன்னாங்க, இதோட டிமெரிட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. தேர்தல் பத்திரம் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வரக்கூடிய பணமானது, அதாவது அந்த டோனர் யார் வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க, யார் டோனர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டேருந்து எவ்வளவு பணம் வருது அப்படிங்கிற அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு அண்ட் அந்த அமௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, அது வந்து சீக்ரெட்டாகவே இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டொனேஷன் வாங்கலாமா கூடாதா? டொனேஷன் வாங்கலாம், ஆனால் அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டொனேஷன் வாங்கலாம், அது எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 20,000க்கு மேலே யாரும் வாங்கக்கூடாது. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் வரும்போதும் அந்த கன்சென்ட்டை கட்சியில் இருக்கக்கூடிய ட்ரெஷரரோ இல்லை கன்சென்ட் பார்ட்டி யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளோ அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்டேருந்து மட்டும்தான் வந்து டொனேஷன் வாங்கணும், ஃபாரின் கண்ட்ரீஸ்கிட்டேருந்து டொனேஷன் வாங்கக்கூடாது. இதுதான் வந்து க்ரைட்டீரியா, டொனேஷன் வாங்குறதுக்கான க்ரைட்டீரியா இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. பொலிட்டிக்கல்ஸ் பார்ட்டி இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து தேர்தலில் பயன்படுத்திக்கிறாங்க, அதாவது தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் எதை க்வெஸ்சன் பண்ணுறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க. அதாவது ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய, அவன் டொனேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே தெரியணும். இட் ஷுட் பி பப்ளிக். இவ்வளோ ஃபண்ட் யார்கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வெளியே தெரியணும், வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இஷ்யூ. ஸோ இதனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க.